சவுதி கேட்ப ஊதியம், காலமுறை ஊதியம் ஆகியவற்றை வழங்க கோரி அரசு மருத்துவமனை மருத்துவர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் தொடர்ச்சியாக 8ஆம் தேதி திட்டமிடப்பட்ட அறுவை சிகிச்சைகள் புறக்கணிப்பு, 12ஆம் தேதி பிரேத பரிசோதனை நிறுத்துவது, இதன் பின்னரும் அரசு அழைத்து பேசாவிட்டால் 13ஆம் தேதி தமிழகம் முழுவதும் ஒரு நாள் அடையாள வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட போவதாக தமிழ்நாடு அனைத்து அரசு மருத்துவர்கள் கூட்டமைப்பு மாநில தலைவர் செந்தில் நெல்லையில் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு முழுவதும் அரசு மருத்துவமனை மருத்துவர்கள் தகுதிக்கேற்ப ஊதியம் வழங்க வேண்டும், காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் தமிழ்நாடு அனைத்து அரசு மருத்துவர்கள் கூட்டமைப்பின் சார்பில் ஆலோசனை கூட்டம் நெல்லை பாளையங்கோட்டை அரசு மருத்துவமனையில் கூட்டமைப்பின் மாநில தலைவர் மருத்துவர் செந்தில் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் போராட்டம் குறித்தும் அவசர சிகிச்சைகள் பாதிக்காமல் போராட்டத்தை தொடர்வது குறித்தும் ஆலோசனைகள் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கூட்டமைப்பின் மாநில தலைவர் மருத்துவர் செந்தில் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் மேற்கொண்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த 4 மாதமாக போராடி வருகிறோம். நேற்று புறநோயாளிகள் சிகிச்சை புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டோம். 8ஆம் தேதி முதல் போராட்டம் தீவிரப்படுத்தப்படுகிறது. 8ஆம் தேதி திட்டமிடப்பட்ட மற்றும் அவசரம் இல்லாத அறுவை சிகிச்சைகளை புறக்கணித்து போராட்டம், 11ஆம் தேதி அனைத்து அரசு மருத்துவமனைகளிலும் மாபெரும் தர்ணா போராட்டத்தில் ஈடுபடுகிறோம். இதன் பின்னரும் அரசு அழைத்து பேசாவிட்டால் 12ஆம் தேதி புறநோயாளிகள் சிகிச்சை, பிரேத பரிசோதனை புறக்கணிப்பு ஆகிய போராட்டங்களில் ஈடுபடுகிறோம். இதற்கும் அரசு செவிசாய்க்காத பட்சத்தில் 13ஆம் தேதி தமிழகம் முழுவதும் ஒரு நாள் அடையாள வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபடுவோம் என தெரிவித்தார். மேலும் அன்றைய தினம் ஒரு மருத்துவ குழு அமைத்து அவசர சிகிச்சைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் அரசு டாக்டர்களுக்கு உரிய சம்பளம் வழங்க வேண்டும், பதவி உயர்வு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை கடந்த 2 வருடமாக பல்வேறு சங்கங்களும் வலியுறுத்தி வந்தோம். இந்த நிலையில் ஜாக் ஜிடிஏ என்று ஒரு கூட்டமைப்பை ஏற்படுத்தி கடந்த 4 மாத காலமாக பல்வேறு போராட்டங்களை அறிவித்து இந்த கோரிக்கைக்காக நாங்கள் நடத்தி வருகிறோம். இந்த நிலையில் ஏற்கனவே 2 கட்ட பேச்சுவார்த்தை அரசாங்கத்துடன் நடைபெற்றது. இந்த 2 கட்ட பேச்சுவார்த்தையும் தோல்வியில் முடிந்த நிலையில் நாங்கள் வேறு வழி இல்லாமல் திருப்பியும் நாங்கள் போராட்டத்திற்கு தள்ளப்பட்டுள்ளோம். இதன் தீவிரப்படுத்தும் இந்த போராட்டத்தில் முதல்கட்டமாக நேற்று ஓபி பாய்காட், தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து ஹாஸ்பிட்டல்லையும் நாங்கள் ஓபி பாய்காட் பண்ணோம். இது ஒரு கம்ப்ளீட் சக்ஸஸாக முடிந்தது. இந்த நிலையில் அரசாங்கம் வந்து எங்களுடைய கோரிக்கையை கண்டிப்பாக பரிசீலித்து நல்ல நடவடிக்கை எடுக்கும் என்று நம்புகிறோம். வழி இல்லாவிட்டால், நாங்கள் எதுவும் தீர்வு ஏற்படாவிட்டால், நாங்கள் ஏற்கனவே அறிவித்திருந்தபடி 8ஆம் தேதி முதல் இன்னும் கொஞ்சம் இன்டென்சிஃபை பண்ணுறோம். அதில் வந்து எலக்டிவ் சர்ஜரிஸ், அவசரமில்லாத ஆப்ரேஷன்ஸ் எல்லாத்தையுமே பாய்காட் பண்ணுறோம். இதை தவிர கிளாஸஸ் பாய்காட் பண்ணுறோம். ஃபீல்ட் ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்தையுமே நாங்கள் ஸ்டாப் பண்ணுறோம். இதற்கும் ஒரு நடவடிக்கை இல்லாவிட்டால் 10ஆம் தேதி ஒரு நாள் மாநிலம் முழுவதும் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் பெரும் தர்ணா நடைபெறும். இதில் தமிழக முதல்வர் அவர்கள் எங்களை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி அன்னைக்கு 1 லிருந்து 5 மணி வரை எல்லா மாவட்ட தலைநகரத்திலும் போராட்டம் நடத்துகிறதா இருக்கும். திங்கட்கிழமை இந்த போராட்டத்திற்கு பின் செவ்வாய்க்கிழமை ஒரு நாள் ஓபி பாய்காட், இந்த நேற்று போட்ட மாதிரி ஓபி பாய்காட்டோட போஸ்ட்மார்ட்டம் பாய்காட்டையும் நிறுத்தப்படும், போஸ்ட்மார்ட்டமும் நிறுத்தப்படும். வேறு வழி இல்லாவிட்டால் 13 அன்னைக்கு நாங்கள் ஒரு நாள் அடையாள வேலை நிறுத்தம், முழு வேலை நிறுத்தம், தமிழகம் முழுவதும் அனைத்து மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள், பிற மருத்துவமனைகள், ஆரம்ப சுகாதார நிலையங்கள், இஎஸ்ஐ டிஸ்பென்சரிஸ் இதில் எல்லாத்துலேயுமே நாங்கள் ஸ்ட்ரைக் பண்ணுறதா இருக்கும். இந்த ஸ்ட்ரைக்கிலும் கூட எமர்ஜென்சி சர்வீசஸ் உயிர்காக்கும் சிகிச்சைகள் வில் பி ப்ரொவைடட், வில் பி மெயின்டைன். நாங்கள் ஸ்பெஷல் டீம் போட்டு இந்த உயிர்காக்கும் பணி, எமர்ஜென்சி ட்ராமா இந்த மாதிரி இதிலெல்லாம் நாங்கள் டீம் போட்டு நாங்கள் அதை மெயின்டைன் பண்ணுறதா இருக்கிறோம். இது அதற்குள் அரசாங்கம் தலையிட்டு ஒரு நல்ல நடவடிக்கை எடுக்கும் என்று நம்புகிறோம். தமிழ்நாடு முழுவதும் இதில் 18,000 டாக்டர்கள், 2,000 பட்டமேற்படிப்பு மாணவர்களும் கலந்து கொள்றாங்க. பாப்புலர் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்ப்பதற்கு கீழே இருக்கும் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பல் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிட்டா நம்ம டிவியில் வரக்கூடிய எல்லா வீடியோவையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம்.